நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி என்னடா அது ட்ரெண்டிங் பேஜில் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் பேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் திடீர்னு வந்து ஃப்ரிட்ஜ் டூர்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்தேன். சரி ஃப்ரிட்ஜ் டூரில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை போடுறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு சரி ஃப்ரிட்ஜ் டூர்னு அப்படி சர்ச் பேரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் மில்லியன் கணக்கு மேலே வந்து வியூஸ் வந்து அள்ளிட்டு இருக்குங்க. சரி நாமளும் இந்த மாதிரி நம்மளை பண்ணி போட்டால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் வராதுன்னு எனக்கே தெரியும். சரி அதனால் நான் அப்படியே கைவிட்டாச்சுங்க. சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸில் என்னதான் அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த கீழே சில ஃபன்னியாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், சில இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கமெண்ட்ஸையும் நான் வந்து பார்த்தேன். அது வந்து உங்களுக்காக இப்போ வந்து நான் வந்து வாட்ச் காமிக்கிறேன், நீங்கள் வந்து அப்படியே பாருங்க. இது வந்து வாட்ச் லைஃப் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய கமெண்ட் வந்து பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஜாரா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாருடைய டாட்டரான ஐஸ்வர்யா அர்ஜுன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அவங்க வந்து அப்படியே அதே மாதிரி ரிசம்பளன்ஸாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ பாத்ரூம் டூர் வேறு போட்டிருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு கூடி சீக்கிரத்தில் நான் வந்து எப்பயாச்சும் ரிவ்யூ பண்ணுறேன், இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் அதை பற்றின அப்டேட் ஏதாச்சும் நான் போடுறேன். இட்ஸ் பிஜி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேங்க. என்ன என்னுடைய ஃப்ரிட்ஜை வந்து திறந்தேன்னா தோசை மாவு மட்டும்தான் இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் மட்டும் இருங்க, எல்லார் வீட்லையுமே அப்படி தான் இருக்கும். இஃப் ஐ மேக் வீடியோ போட் மை ஃப்ரிட்ஜ் இட் வில் எண்ட் இன் 30 seconds. நாலாம் வீடியோ பண்ணால் வெறும் 5 seconds வந்து முடிச்சிருங்க, வேணா பாருங்கள். I was planning to upgrade my fridge, but your fridge tour gave me realization not to buy a bigger because it will be make store all the because we may end up in storing all junks. இது என்னவோ உண்மைதாங்க, நியாயமான ஒரு கமெண்ட் தான். கிச்சனில் இருக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கே, எனக்கு கூட அப்படி தாங்க தோணுச்சு. எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க? ஆமாங்க, இதுலேருந்து தான் சிஎஃப்சின்றக்கூடிய அந்த ரொம்பவும் நச்சுத்தன்மையான கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி ஓசோன்லேருந்து ஓட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது தெரியாமல் இவங்க எல்லாருமே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீடியோ போடுறாங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் மைனாக சொல்லுவாங்க, இவங்க தான் ரொம்பவுமே ஜெனியனாக வந்து அவங்களுடைய ஃப்ரிட்ஜ் டியூர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்க்காததுக்கு முன்னாடியே. அதே மாதிரி தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டூர் வந்து யூடியூப்ல வந்து இந்த மாதிரி யாருமே போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் பக்கம் பார்க்குறேங்க. ரியல் ஃப்ரிட்ஜ் டூர் மோஸ்ட்லி எல்லாரும் எஸ்பெஷலி செலிபிரிட்டிஸ் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடும்போது ஃபேக்காக தான் போடுவாங்க, நீங்கள் வந்து ரொம்பவும் ஜெனியூனா உண்மையை போட்டிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் பாராட்டி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட்டும் நிறைய இருக்கு. அதில் ஒரு சாம்பிள் வந்து பாருங்க, சந்திரமுகி படத்தில் ஜோ மேம் வந்து ரஜினி சார் கிட்ட சலங்கையை காட்டியது போல் இருந்தது. இல்லை நம்மளுடைய இஃபான் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் வந்து வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. அதோடைய கமெண்ட்ஸில் வந்து சில இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் மேகி பேக்கெட் இன் ஃப்ரிட்ஜ். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தான், ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இர்ஃபான்ஸ் மேம் வேர் இஸ் யுவர் சேலரி? இர்ஃபான் சொல்கிறாராம் ஷோவிங் பெல்லி. இன்னொருத்தருடைய கமெண்ட் பாருங்கள், ரிப் டயட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மீ சர்ச்சிங் அட் கூகுள் ஹவு டு ஸ்டீல் த ஃப்ரிட்ஜ். வாய்ப்பில்லை ராஜா, இது வந்து நம்மளால் திருடவே முடியாது. டோன்ட் லைக் ரொம்ப இனிப்பு. 2 seconds லேட்டர் ஓப்பனிங் ஃப்ரிட்ஜ், இனிப்பு குடோன். இது ஃப்ரிட்ஜா இல்லை பீரோவா? ஒரு பொட்டி கடையே உள்ளே இருக்குது. ஆமாங்க, உண்மையாக தான், ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சாக்லேட் தான் உள்ளே இருக்குது. கிட்ஸ் ஷோ தேயர் ஸ்டுடியோ மென்னு டெக் பேகு லெஜெண்ட்ஸு ஃப்ரிட்ஜு. அப்போ அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? அதுக்கப்புறம் ஷம்லி அக்காவுடைய அவங்களுடைய ஃப்ரிட்ஜ் டூர்லேருந்து கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து நயன்தரா மேமுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் கெட்டிங் ஏ ஹார்ட் ஃப்ரம் ஷெமிலி அக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஹார்ட் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஹார்டின் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டே ஃபிட் வித் ரம்யா அப்படின்னு இருக்கக்கூடிய அக்காவுடைய சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அக்கா ஃபேன்ஸ் லைக் ஹியர், லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லைக் கேட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லைக் வாக்கணக்கூடிய இந்த கமெண்ட் தாங்க, அதுவும் 1.3K லைக்ஸ் வந்து இந்த ஒரு கமெண்ட்டே வந்து இவங்களுடைய சேனலில் வந்து வாங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் தோசை மாவு தவிர வேற எதுவுமே இருக்காது, எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க, என்னன்னு கேக்குறீங்களா? கேளு. 15 ரூபாய்க்கு வாங்கின மாவு பாக்கெட், 2 ரூபாய்க்கு வாங்கின கருவேப்பிலை, 5 தக்காளி, 4 வெங்காயம். இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுருந்தா எங்கள் அம்மா தொடப்ப கட்டையால் அடிப்பாங்க, எங்கள் அம்மாலாம் அப்படியே பத்திரகாளியாக கோதரை தாண்டவம் ஆடிடுவாங்க. நான் தமிழ் வீடியோன்னு பார்த்தேன், கடைசியாக இது வந்து இங்கிலீஷ் வீடியோவா? ஆமாங்க, இவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து, அது இங்கிலீஷாக தமிழான புரியாத அளவுக்கு அவங்க வந்து கலந்து கலந்து பேசியிருப்பாங்க, நம்மளுக்கே வந்து குழப்பமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துருந்த சிவாங்கி அக்காவுடைய ஃப்ரிட்ஜ் டூருடைய கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
யாரெல்லாம் அடிக்கடி இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வந்து பார்க்குறீங்க ஹிட் லைக் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 பேருக்கு வந்து லைக் போட்டிருக்காங்க. ஹூ ஹெல்ஸ் சி சாக்லேட் சீஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தான் இது வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஃப்ரிட்ஜ் மினி சூப்பர் மார்க்கெட். ஆமாங்க, உண்மையாக இது வந்து மினி சூப்பர் மார்க்கெட் தான், ஒத்துக்கிட்டுதாங்க ஆகணும். வெஜ் ஃப்ரிட்ஜு ஃபஸ்ட் டைம் ஐசி. இந்த ஒரு கமெண்ட் வந்து ஏண்டா போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய லைக் மட்டும் பாருங்களேன், இதில் இருக்கக்கூடிய லைக் மட்டும் பாருங்களேன், 2.1K மேலே வந்து இதுக்கு வந்து லைக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடைசி கமெண்டான ரொம்பவும் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ ஹெல்ஸ் நோட்டீஸ்ட் நோ பாய் ஃப்ரெண்ட் நோ ப்ராப்ளம் இன்னர் ட்ரெஸ். வாவ், எல்லாமே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கல்ல.